அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் ஆதி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம கிளைண்ட்டுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து சொசைட்டியில் ரொம்பவே நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நான் வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம கிளைண்ட்டு ஒருத்தர் வந்து தன்னோட கட்டிக்க போகிற பொண்ணோட வெளியே ஒரு அவுட்டிங் டூர் மாதிரி போயிருக்கிறாரு. அவர் டூர் போன இடத்துல ஒரு ஆன்லைனில் ஒரு ஹோட்டலில் வந்து ரூமும் புக் பண்ணியிருக்காங்க. புக் பண்ணி அவங்க அந்த ரூமில் வந்து அந்தரங்கமான விஷயங்களையும் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாமே இந்த சம்பவங்கள் எல்லாமே எப்போ நடக்குதுன்னா, ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி நடக்குது. இப்போ திடீர்னுட்டு அவருக்கு அவரோட ஃப்ரெண்டு மூலமாக இந்த ஒரு பான் வெப்சைட்டில் வந்து உன்ன மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அந்த வீடியோவை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது உண்மையாகவே அது வந்து அவரோட வீடியோவாக இருக்குது. இப்போ இதை வந்து எப்படி தடுக்கிறது, இந்த வீடியோவை டெலிட் பண்ண முடியுமா வைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக அந்த கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட வந்திருந்தார். அதில் அந்த இந்த சம்பவத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து எப்படி அவேர்னஸாக இந்த மாதிரி குற்றங்கள் வந்து நமக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள், இது கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இப்போ அந்த கதைக்கு போயிடுவோம். நம்மளோட கிளைண்ட் வந்து அவரை கூப்பிட்டுட்டு அவங்க கட்டிக்க போகிற பொண்ணு கூட ஒரு ட்ரிப் வந்து போகிறாங்க. அந்த ஊர் பேர் எதுவுமே நம்ம வந்து சொல்ல விரும்பலை. அங்கே போகும்போது அவங்க ஆன்லைனில் ரூம் எடுத்து 2 நாள் அந்த ரூம்லேயே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணி அவங்க ஒரு பொண்ணும் பையனும் என்ன பண்ணுவாங்க, அது எல்லாமே அவங்க வந்து பண்ணுறாங்க. அதே சமயம் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, ரூம் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருக்கோம், சேஃப்டியான ரூம் தான், நல்லா பெரிய ஹோட்டல் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இதை ஒரு பெரிய இஷ்யூவாகவே அவங்களுக்கு தெரியலை. அவங்களும் ஒரு கிளம்பி வந்துடுறாங்க. அது இப்போ ஒரு 3 மாதங்களுக்கு அப்புறமா அவரோட நண்பர் மூலமாக இந்த மாதிரி வெப்சைட்டில் ஒன்று பார்த்தண்டா அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது ஆமாம், இது அவருக்கு நடந்த சம்பவம், அவங்க பண்ணது எல்லாமே அங்கே வந்து வீடியோவாக வந்திருக்குது. இதை பார்த்ததும் அவர் ரொம்பவே அதிர்ச்சியாகி நைட்டு சூசைட் கூட பண்ணுறதுக்கு கூட ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் ஒரு திடமான மனநிலை இருந்ததுனால நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்குறதுக்காடி வந்திருந்தாங்க. அவரை கூப்பிட்டுட்டு நம்ம வந்து ஸ்டேஷன் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட், அதாவது ஃபுல்லாகவே இது ஆன்லைனில் தான் வந்து அந்த வீடியோ வந்து ஏறி இருக்குங்கிறதுனால சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தோம். அந்த கம்ப்ளைண்டில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உங்களோட வீடியோக்கள் ஏதோ ஒன்று ஆன்லைனில் வந்து பகிரப்பட்டிருக்கு அப்படின்னாக்கி, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பான் வெப்சைட்டு. இந்த வீடியோ வந்து ஒரு பான் வெப்சைட்லேயே வந்து வந்திருக்குது. அந்த பான் வெப்சைட்டு வந்து இந்தியாவில் இருந்தும் டொமைன் வந்து இந்தியன் டொமைனாகவும் இருக்கலாம், அந்த வெப்சைட் இந்தியாவை சேர்ந்ததாகவும் இருக்கலாம், இல்லைனா அவுட் சைட் இந்தியா வேறு ஃபாரின் கண்ட்ரீஸில் உள்ள வெப்சைட்டாகவும் இருக்கலாம். இந்தியாவில் ஆல்ரெடி பான் வெப்சைட் வந்து தடை பண்ணப்பட்டிருக்கு. அதனால் மேக்ஸிமம் வந்து பான் வெப்சைட் வந்து வெளியே அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து ரன் ஆகிறதுக்கு தான் நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதில் இந்தியன் கண்ட்ரியிலேருந்து ரன் ஆகிற வெப்சைட்டை நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு ரெக்யூஸ்ட் கொடுத்து அந்த வீடியோஸை வந்து டெலிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க. அதுவே ஒருவேளை உங்களோட வீடியோ வந்து இங்கேருந்து உங்கள் வீடியோ உங்கள் அந்த ஹோட்டலை ரெக்கார்ட் பண்ணுற வீடியோக்களை வந்து அவங்க வேறு யாருக்கோ சேல் பண்ணுறாங்க, அது வந்து ஃபாரினுக்கு போய் ஃபாரின்லேருந்து ப்ராட்காஸ்ட் ஆகுது அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம் அதை டெலிட் பண்ணுறது. எனக்கே நம்ம இங்கேருந்து ரெக்யூஸ்ட் கொடுப்போம் அந்த வீடியோ டெலிட் பண்ண சொல்லி, அதை அவங்க ஏற்றுக்கிட்டு டெலிட் பண்ணால் தான் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய சட்டச்சிக்கல்லாம் இருக்கிற ஒரு ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பான் வெப்சைட்டில் உங்களோட வீடியோ வந்து ஒரு பான் வீடியோ பரவுது அப்படின்னா அது நிற்காமல் தொடர்ந்து அடுத்தடுத்த வெப்சைட்டுக்கு வந்து பரவிக்கிட்டே இருக்கும். குறைஞ்சது டக்குனு ஒரு 500-600 வெப்சைட்டுக்கு வந்து அது பரவிடும். அதனால் ஒவ்வொரு வெப்சைட்டாக பார்த்து நம்மளால் டெலிட் பண்ணுறது ஒரு முடியாத காரியம் அப்படிங்கிறத வந்து அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க. இதனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகலாம், என்னடா இது கவர்மெண்ட்டாலே பண்ண முடியாதானா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கும், அதில் எப்படி நம்ம வீடியோவை வந்து டெலிட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான காரியம். அதனால் வீடியோ வெளியே வந்துருச்சுங்கிறதுக்காக நம்ம சாகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை, கொஞ்சம் நாள் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து மறைஞ்சு போயிடும். இருந்தாலும் நம்ம வந்து இதிலேருந்து எப்படி நம்மளை வந்து காத்துக்கொள்வது, நம்ம எப்படி சேஃப்டியாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணது. நீங்கள் ஒருவேளை ஏதாவது ஹோட்டல் ரூம் புக் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கப்புள்ஸாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப நல்ல குட் நேம் ஹோட்டலாக அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரும்பாலான ஒரு நல்ல நிலையில் இதே ஒரு பெரிய பிஸ்னஸாக பண்ணுறவங்க வந்து ஹோட்டல் பிஸ்னஸாக பண்ணுறவங்க வந்து அவங்க நேம் வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே வந்து உறுதியாக இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி ஸ்பை கேமராக்களை வந்து யூஸ் பண்ணுறது கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, என்ன தான் பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் நம்ம வந்து காஸ்ட்லியான ரூமே புக் பண்ணியிருந்தாலும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோ அதில் வேலை பார்க்குறவங்களோ வந்து கேமரா ஸ்பை கேமரா பிக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை.
நான் ஆன்லைனில் ஒரு சில வீடியோக்கள்லாம் பார்த்தேன், அதில் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க அங்கே ரூம் புக் பண்ணுறாங்கல்ல, ரூம் புக் பண்ணி அதுக்கு இதுக்கு முன்னாடி தங்கியிருந்தவங்க கூட இந்த மாதிரி ஸ்பை கேமராக்களை வந்து செட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லா கேமரா எல்லா ஹோட்டல்லையுமே நமக்கு வந்து ஃப்ரீ வைஃபை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த வைஃபைக்கு பாஸ்வேர்டு மேக்ஸிமம் மாற்றுறதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த பாஸ்வேர்டு அந்த வைஃபையில் லிங்க் பண்ணி அவங்க வந்து இங்கே ஒரு சீக்ரெட் கேமரா வந்து செட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க, இதுக்கு முன்னாடி தங்கியிருந்தவங்க கூட இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க ஒருத்தன் வந்து பண்ணிவிட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கி அந்த ரூமில் வந்து நீங்கள் அடுத்தடுத்து தங்குறவங்கள வந்து இங்கே உள்ள வைஃபை கேமரா மூலமாகவே அவன் வந்து ஆக்சஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம மொத்தமாக இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மேலேயோ வேலை பார்க்குறவங்க மேலேயோ உள்ள தப்புனால நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். கேமராக்கள், ரகசிய கேமராக்கள், ஸ்பை கேமராங்கிறது இப்போ ரொம்பவே அதிகரிச்சுட்டு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. ஒரு ஸ்க்ரூவில் கூட அந்த கேமரா இருக்கலாம், கடிகாரத்தில் இருக்கலாம், மேலே ஓடுற ஃபேனில் இருக்கலாம், லைட்டிங் ஹோல்டரில் இருக்கலாம், சார்ஜிங் கேபிளில் இருக்கலாம், சார்ஜிங் பாயிண்ட் அந்த போர்டில் கூட இருக்கலாம். இந்த மாதிரி கேமராக்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வைக்கிறாங்க. வாட்டர் பாட்டிலில் கூட கேமரா வைக்கிறாங்க. அது நம்ம பெட் நேர் ஏதாவது இருக்குது மேலே அந்த ஃபயர் அலாம் செட் பண்ணுற இதில் கூட இருக்குதுவோம். இந்த மாதிரி கேமராக்கள் எங்களையாவது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்னா நீங்கள் உடனே அதை வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள். கேமரா மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனே அலர்ட் பண்ணுங்கள், 100 கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸ்பை கேமரா வச்சு வாட்ச் பண்ணுறாங்கன்னு. முக்கியமாக பாத்ரூம் பெட்ரூமை வந்து ரொம்பவே நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை செக் பண்ணுறதுக்கு இப்போ நிறையா ஆன்லைன் ஆப்ஸ் கூட இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே கூட ஆன்லைன் ஆப்லாம் இருக்குது, டவுன்லோட் பண்ணி நீங்கள் கேமரா பக்கத்தில் கொண்டு போகும்போது அது அலாரம் அடிக்கிற மாதிரிலாம் இருக்குது. அதனால் நீங்கள் நம்மளோட சேஃப்டிக்காக நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லது. ஒரு தப்புக்கு அப்புறமா அதை வந்து மீட்டமைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஒருவேளை அந்த தப்பையும் நம்ம நடக்காமல் பார்த்துக்கிட்டால் அது நமக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவேர்னஸாக இருங்க. கப்புள்ஸ்லாம் ரூம் போடுறது ரொம்ப அதிகமாகிடுச்சு இருக்குது, அது நான் தப்புன்னு சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் சேஃப்டியை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், இதனால் நாளைக்கு உயிரிழப்பு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான், அந்த வீடியோவில் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். பை.